illa it's a crime suspense journal. It's actually a good movie, fresh a irukku script, songs classy a irukku, Kadir acting romba nalla irukku, Naren ku turning point a irukku, far improvements, far nalla irukku, plus last climax romba nalla irukku. கதிர் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம விக்ரம் படம், அவர் ஆக்டிங் வரலாறு இருந்துச்சு. நரேனோட ஆக்டிங் ஆமாம், அவரோட ஆக்டிங் வரலாறு நிறைய ட்விஸ்ட் இருக்குது, ஃபைட் சீன்லலாம் நிறையா இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா புரியும், மக்கள்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா புரியும் கண்டிப்பாக. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒர்த்து தாங்க, வேல்யூ ஃபார் மணி. ஃபேமிலியோஸ் பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டாகவே போயிட்டு இருக்கு கொஞ்சம், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஈவினிங் புரியுது, அதெல்லாம் புரியுது. கிளைமேக்ஸ் வரையும் பார்த்தா புரியும், புரியுறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. அவ்வளோ குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். உங்கள் சீட் காரால் உட்கார வச்சு தெரிக்க விட்டுருவாங்க படம், சென்டிமெண்ட்டாகவும் தாக்குவாங்க, மிஸ்டீரியஸாகவும் தாக்குவாங்க. நீங்கள் அடுத்ததான் அடுத்த சீன் தான் வரும், நீங்கள் யூகிக்கிறதே நடக்காது. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், ஜே செகண்ட் ஹாஃப்ட் தான் உங்களுக்கு கதை புரியும். அந்த கிருமியோட கெட்டப் அப்படியே இருக்கு, கிருமி பாட்டில் எப்படி பண்ணி தரோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. வாடகத்தாய் இது பண்ணுறாங்கல்ல அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஜெர்க், மற்றபடி எந்த இதுவும் இல்லை, நல்லா இருக்கு படம். என்ன சொல்ல வரேன்னு கடைசி தெரியல, ஏதோ பண்ணியிருந்திருக்காங்க, மற்றபடி ஓகே தான், சுமாராக தான் இருக்கு. நல்லா இருக்கு படம், சூப்பராகவே இருக்குண்ணா. ஒன் டைம் பார்க்கலாம், நாங்கள் ஒரே சாங்னா சூப்பராகண்ணா.